வணக்கம் நேர்களே, நம்ம ஊர் செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். மாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு திருவண்ணாமலை ஆரணி அருகே கடம்பூர் கிராமத்தில் காளை விடும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. 500 மேற்பட்ட காளையர்கள் சீறி பாய்ந்த காளைகளுக்கு ஈடு கொடுத்தனர். வெற்றியாளர்களுக்கு தங்கச்சங்கிலி, ஹோண்டா பைக் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள கிறிஸ்துவ தேவாலயத்தின் மீது ஒருவர் தாக்குதல் நடத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. தேவாலயத்தின் முகப்பில் உள்ள மாதா மற்றும் குழந்தை இயேசுவின் திருவுருவ சிலை கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேவாலய நிர்வாகம் சார்பில் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தேவாலயத்திற்கு வந்து ஆய்வு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 30 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தனுஷ்கோடி வடக்கு கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்பட உள்ளதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் நடைபெற்ற சோதனையில் பழைய துறைமுக பகுதியில் கடற்கரை மணலில் 2 சாக்கு மூட்டைகளில் கஞ்சா புதைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதன் மதிப்பு 20 லட்சம் ரூபாயாகும். தலைமறைவான கடத்தல்காரர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து 2ஆம் நாளாக தொடர்ந்து வருகிறது. 2 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து வந்த வாகனங்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தீ எரிந்து வருவதால் அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் தாளவாடி மலைப்பகுதியில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. நள்ளிரவில் இந்த விபத்து ஏற்பட்டதாலும் நடந்து சென்றுதான் தீயை அணைக்க வேண்டும் என்பதாலும் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினரால் உடனடியாக தீயை அணைக்க நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. பின்னர் தானாக அணைந்த தீயில் பல அரிய வகை மரங்கள் எரிந்துள்ளதாகவும் விலங்குகள் இடம்பெயர்ந்து சென்று விட்டதாகவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு மாற்றாக சணல் பைகள் தயாரிக்கும் பணி சிவகாசியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வாடிக்கையாளர்கள் விரும்பும் வகையில் பல வண்ணங்களில் பல்வேறு வடிவங்களிலும் தயாரிக்கப்படுவதால் இந்த பைகளுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தேர்தல் ஆணையம் உத்தரவை தொடர்ந்து முன்மாதிரி வாக்குப்பதிவை அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தன என்று அறிவித்தவர் கட்சிகளின் பேனர்கள் மற்றும் சுவர் விளம்பரங்களை அழிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்ப்போம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வரும் பேருந்துகள் செங்கல்பட்டு புறவழி சாலை நின்று செல்லும் வகையில் பேருந்து நிறுத்தம் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் திருவள்ளூர், காஞ்சிபுரம் செல்லும் பயணிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்றும் இப்பகுதியில் நடைபெறும் விபத்துகள் குறையும் என்றும் பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். விழுப்புரத்தில் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் இயந்திரங்களை சோதிக்கும் பணி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடங்கினார்கள். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 2 தொகுதிகளுக்கான 4378 இயந்திரங்கள் முன்னரே வழங்கப்பட்ட நிலையில் புதிதாக ஒதுக்கப்பட்ட 150 இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு நகர பகுதிகளில் அரசு அலுவலகங்கள், பள்ளிகளுக்கு செல்ல போதிய போக்குவரத்து வசதி இல்லாததால் மினி பேருந்துகள் அதிகளவில் இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகர பேருந்துகள் இயக்குவதை விட மினி பேருந்துகள் அதிகளவில் இயக்குவதால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் தஞ்சாவூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் 100% உண்மையாகவும் நேர்மையாகவும் வாக்களிப்போம் என்றும், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரையும் வாக்களிக்கச் செய்து ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம் என்றும் உறுதிமொழி கூறுகிறோம் என்று வாசகங்கள் அடங்கிய பதாகைகளில் வாக்காளர்கள் கையெழுத்திட்டு உறுதிமொழி கூறும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தஞ்சையில் நடைபெற்றது. விளைநிலங்கள் வழியாக பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் எண்ணெய் குழாய் பாதிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் விவசாயிகள் பொங்கல் வைத்தும் நடுகள் நட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கெயில் திட்டத்திற்கான குழாய்கள் சாலையோரம் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டதைப் போல இந்த திட்டத்தையும் சாலையோரத்தில் செயல்படுத்த வேண்டும் என்றும் வைத்தனர். காரைக்குடி மீனாட்சிபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் மாசித் திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியது. இதில் 20,000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு காப்பு கட்டி கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு குடிநீர், கழிவறை வசதிகள் போன்றவை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த திருவிழா 41 நாட்கள் நடைபெறவுள்ளது.
சாத்தான்குளம் அருகே தனியார் மினி பேருந்துகள் உள்கிராமத்திற்கு புறக்கணிப்பதால் அப்பகுதி மக்கள் மற்றும் மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை திருச்செந்தூர் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த வழித்தடத்தில் அரசு பேருந்து இயக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே கட்டி முடித்து 4 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் இருக்கும் கிராம சேவை மைய கட்டிடத்தை விரைவில் திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அப்பகுதி மக்களின் பிறப்பு, இறப்பு, வருமான சான்றிதழ் போன்றவற்றின் ஆன்லைன் பதிவு செய்வதற்காக கட்டப்பட்ட இந்த கட்டிடம் பயனற்று கிடப்பதால் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நண்டலாறு சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தரங்கம்பாடி அடுத்துள்ள இந்த சோதனைச் சாவடி தமிழகம் மற்றும் காரைக்கால் எல்லையில் அமைந்துள்ளது. இப்பகுதியில் இருந்து மதுபானம், மணல், எரிபொருள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் விதமாக அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்குட்படுத்தப்பட்ட பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து காரைக்குடியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் பிற அரசு விடுதிகளையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர்கள் அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருந்த முதல்வர் புகைப்படத்தையும் அகற்றினர். நெல்லையில் இருந்து ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம் நகர் வரை செல்லும் ஹஃபா விரைவு ரயில் இன்று முதல் வள்ளியூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையின் பேரில் தென்னக ரயில்வே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. நெல்லையில் இருந்து வள்ளியூர் வந்த ஹஃபா விரைவு ரயிலுக்கு பொதுமக்கள், வியாபாரிகள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனா்.